அதிமுக சட்ட விதிப்படி தொண்டர்கள் தான் பொதுச் செயலாளர்கள் தேர்ந்தெடுக்கணும். இப்ப இவங்க பொதுக்குழு ஒரு போலி பொதுக்குழுல நிறைவேற்றிய தீர்மானம் 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழியணும், 10 வருஷம் தலைமை கழக நிர்வாகியா இருக்கணும்னு சொல்றதெல்லாம் 5 வருஷம் சாரி 5 வருடம் இதெல்லாம் சட்டத்துக்கு விரோதமானது, நியாயத்துக்கு புறம்பானது. நிச்சயமாக நீதி எங்களுக்கு சாதகமாக வரும் என்ற நம்பிக்கை 100% இருக்கிறது. இதே எடப்பாடி பழனிசாமி தான் முத முதன்னு நடைபெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல ஜல்லிக்கட்டு நாயகன் அண்ணன் ஓபிஎஸ் சொன்னதே எடப்பாடி பழனிசாமி தான். அதை வேணா திருப்பி போட்டு காமிக்கட்டுமா? இப்படி அவருக்கு ஞாபகம் வந்து விட்டது. காரணம், சாதாரண அமைச்சராக இருக்கும் பொழுது கொஞ்சம் ஞாபகமாக இருந்தார், முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு அவருக்கு புத்தி பேதலித்து விட்டது, அவ்வளவுதான். தினகரன் வீட்டுல வேலை பார்த்தவர் காமராஜர், அவர் என்ன பத்தி சொல்றதுக்கு இந்த யோக்கியதே கிடையாது. ஒரே மேடையில இந்த அண்ணாதிமுக பத்தியோ, இல்ல அவரு குடும்பத்தை பத்தியோ, இல்லது ஏன் குடும்பத்தை பத்தியோ, இல்ல அரசியலை பத்தியோ நான் விவாதிக்க தயார். அந்த ஆளு எங்க தேதி சொன்னா நான் சந்திக்க தயார், கேட்டு சொல்லுங்க. நான் இப்ப சொல்றேன், இந்த காமராஜர் என்னை எழுத்து என்னை எழுத்து புறத்தாட்டுல நிக்கிறது என்னன்னு நான் டெபாசிட் போயிறேன். அவன் ஜென்மத்திலையும் ஜெயிக்க முடியாது. முதல்ல அவன் சொந்த தொகுதி மன்னார்குடியில நிக்க சொல்லுங்க. காமராஜர் அவர் சொந்த தொகுதி மன்னார்குடியில நின்று டெபாசிட் வாங்க சொல்லுங்க. அப்ப மனிதனா ஆன்மகனாங்கிறத பாத்துக்க. அதாவது நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டது என்று தேர்தல் கமிஷன் சொல்லி இருக்கு. நாளைக்கு எப்ப வேணாலும் ரெட்டை மாறும், கொடி வந்து கட்டக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லல. நாங்க கொடியை கட்டுவோம், நாங்க வழக்கு தொடுப்போம், அந்த வழக்கு அவங்க சந்திக்க தயாராக வரட்டும், எப்படியும் அவங்க சந்திக்க தயார். அது ஜனநாயக நாட்டுல ஒவ்வொரு கட்சியும் மாநாடு நடத்தலாம், பொதுக்கூட்டம் நடத்தலாம், அதை வந்து ஜனநாயக முறைப்படி பார்க்கணும். அவ்வளவுதான், 4-5 நாளைக்கு சொல்லுவோம் எந்த இடம் சென்றான இடம் கொண்டு பெல்ட்டுன்னு முடிவு பண்ணி சொல்லுவோம். காமராஜ் ஜெயிலுக்கு போற செய்தி மிக விரைவில் வரும், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அவருக்கு வைத்தியலிங்க பத்தி பேசுறதுக்கு யோகியதை கிடையாது. அதாவது நாங்க எல்லாரும் ஒன்றியணும்னு சொல்றோம். அவங்க சின்னமா இருந்தாலும் சரி, டிடிவியா இருந்தாலும் சரி, இதே வேற கட்சியை விட்டு பிரிஞ்சிருக்கிற கேசி பழனிசாமில இருந்து அன்வர் ராஜாவில இருந்து ஏசி சண்முகத்தில இருந்து அமைதியா இருக்கிற சைதை துறைச்சாமியில இருந்து யார் ஒரு சாதாரண தொண்டன் விலகி இருந்தாலும் ஒன்னு சேரணும்னு நினைக்கிறோம் நாங்க. அப்பதான் திமுகவை வீழ்த்த முடியும், இல்லைன்னா திமுகவை யாரும் வீழ்த்த முடியாது. ஒன்றுபடணும், அதுதான் தலைவர் என்ன அம்மா என்ன கட்சி நல்லா இருக்கணுங்கிறது எங்களுடைய விருப்பம். ஆனா எடப்பாடிக்கு கட்சியை பத்தி கவலை இல்லை, தான் தலைமையா இருக்கணும், கட்சி அவருடைய சொந்தமாகணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். சட்டம், நியாயம், நீதி எங்க பக்கம் இருக்கு, மக்கள் ஆதரவு, தொண்டர்கள் ஆதரவு எங்க பக்கம் இருக்கு. அதனால நாங்கள் தான் வெற்றி பெறுவோம், ஒன்றிணைப்பு மீண்டும் ஆட்சிக்கு வருவோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.